வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் வானிலை சுருக்கம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும். 2020 செப்டம்பர் 17 வியாழக்கிழமை அதிகாலை 5 மணி வானிலை சுருக்கம். வானிலை அமைப்பு ஏற்கனவே விரிவான அறிக்கை ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இதில் சுருக்கமாக சொல்லி வானிலை காற்று மற்றும் மழை நிலவரங்களை அறிவித்துவிட்டு செல்கிறேன். இன்று 17ஆம் தேதி ஏற்கனவே ஆந்திர பிரதேச கரை கடந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தெலுங்கானாவை ஒட்டிய ஆந்திர பிரதேச பகுதியிலேயே நீடித்து கொண்டிருக்கிறது. புதிய காற்று சுழற்சி வங்கக்கடலின் மையப்பகுதியில் உருவாகி கொண்டிருக்கிறது. சாதக சூழல் ஏற்பட்டுவிட்டது. அடுத்தபடியாக தென்சீனக்கடல், இன்னும் சொல்லப்போனால் பசிபிக் பெருங்கடல், பிலிப்பைன்ஸ் பகுதியில் உருவாகி தென்சீனக்கடலில் நகர்ந்து வந்துக்கூடிய அந்த புயல் நாளை 18ஆம் தேதி வியட்நாம் லாவோஸ் நாட்டை கரை கடந்து செயலிழந்து ஒரு தாழ்வு மண்டலமாக தாய்லாந்துக்குள் நுழைந்து பிறகு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மியான்மர் நாடு வந்து பிறகு வங்கக்கடலோட வடக்கு பகுதியில் இறங்கி கொல்கத்தாவின் தெற்குப்புறம், அதாவது மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேச நாட்டின் கடலோரப் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக, நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக அமைய இருக்கிறது. ஏற்கனவே வங்கக்கடல் தாழ்வு நிலை ஒன்று உருவாக, இந்த தாழ்வு நிலையும் உருவாக, இரண்டும் ஒன்றிணைந்து 20ஆம் தேதி தென்மேற்கு பருவமழையை 19, 20, 21 மையமாக வைத்து 19, 20, 21 தேதிகளிலே கேரளா கர்நாடகாவிலே தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்த இருக்கிறது. இந்த சிஸ்டம் மேற்கு நோக்கி வர வர தென்மேற்கு பருவக்காற்று மெல்ல அதிகரிக்கும். மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று தமிழகம் ஊடாக கிழக்கு நோக்கி பயணித்து முதலிலே தென்சீனக்கடல் நோக்கியும் பிறகு தாய்லாந்து வளைகுடா நோக்கியும் தென்சீனக்கடல் நோக்கியும் பிறகு வியட்நாம் லாவோஸ் நோக்கியும் பிறகு தாய்லாந்து நோக்கியும் பிறகு மியான்மர் நோக்கியும் பிறகு வடக்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கியும் காற்று பயணிக்கும். படிப்படியாக இன்று முதல் படிப்படியாக மேற்கு காற்றின் வேகம் மெல்ல அதிகரிக்கும். இதன் காரணமாக மேற்கு காற்றால் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் கர்நாடகாவிலும் தீவிரமடையும். உச்சபட்ச மழை என்பது 19, 20, 21, அதிலும் மையம் என்பது 20ஆம் தேதியை மையமாக வைத்து 19, 20, 21 தேதிகளிலே தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக கேரளா கர்நாடகாவிலும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என்றால் கணவாய் பகுதிகளிலே சாரல் மழையாக உள்ளே வந்து பெய்யும். மேற்கு தொடர்ச்சி அணைகளை நிரப்பும் மழை என்பது தற்பொழுது கர்நாடகா, கேரளா மற்றும் கேரளாவோட வயநாடு பகுதி மற்றும் கர்நாடகாவின் குடகு மற்றும் ஹேரங்கி ஹேமாவதி நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்ய இருக்கிறதுனால கர்நாடகா அணைகளுக்கு நீர்வரத்து வந்து மேட்டூருக்கு நீர்வரத்து அதிகரிக்க இருக்கிறது. அதேபோல் பவானி சாகர், அதேபோல் பரம்பிக்குளம், ஆழியாறு போன்ற பகுதிகளுக்கும் நீர்வரத்து கூட இருக்கிறது. அமராவதி எல்லாமே, அதேபோல் முல்லை பெரியாறு, தெற்கே பாபநாசம், கன்னியாகுமரியோட பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி போன்ற அணைகளுக்கும் நீர்வரத்து அதிகரிக்க இருக்கிறது. தமிழகத்தில் வெப்பச்சலன மழையை பொறுத்தவரைக்கும் இன்று முதல் காற்றின் மேற்கு காற்றின் வேகம் சற்று மெல்ல அதிகரிக்கும் என்பதனால் காற்று நுழையாத பகுதிகளாம், அதாவது கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு கிழக்கு பகுதி மற்றும் நீலகிரி மலைப்பகுதிக்கும் கிழக்கு பகுதி ஆகிய கொடைக்கானல் மற்றும் நத்தம் பகுதி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட திண்டுக்கலுக்கு தெற்கே உள்ள பகுதி, வலசை பகுதி, மதுரை மற்றும் திருச்சி மாவட்டம் இணையும் பகுதி, சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதிக்கு இன்று மழை இருக்கும். ஆங்காங்கே நேற்றும் பெய்தது. அதேபோல் நீலகிரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதியாம், ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் சேலம் மாவட்டத்தின் மேட்டூர், கொளத்தூர், சேலம், மேச்சேரி பகுதி, சேலம், ஏற்காடு வரைக்கும் உள்ள பகுதி இன்றும் நாளையும் மழை இருக்கும் உறுதியாக. நாளை 18ஆம் தேதி அந்த சிஸ்டம் வியட்நாம் மற்றும் லாவோஸ் நாட்டில் கரை கடக்கும் நிலையில் நாளை மதியம் கரை கடக்கும் பொழுது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கூடிய காற்றோட வேகம் சற்று தொய்வு ஏற்படும் பொழுது நாளை மாலை கிழக்கு காற்று தமிழகத்தில் நாளை ஒரு நாள் மட்டும் நுழையும். இதன் காரணமாக நாளை காற்று நுழையாத பகுதிகளாகிய புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம், சேலம், நாமக்கல் வடக்கு பகுதி, ஈரோடு மாவட்டத்தின் வடக்கு பகுதி மற்றும் அரியலூர், பெரம்பலூர் வடக்கு பகுதி மற்றும் கடலூர் மாவட்டம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பகுதியாம் மயிலாடுதுறை பகுதி மற்றும் திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதியாம் உப்புலியபுரம் பகுதி மற்றும் சேலம், நாமக்கல் மாவட்டம் வடக்கு பகுதி, சேலம் மாவட்டம் முழுமையாக மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள், திருவண்ணாமலை உட்பட
நாளை கூடுதல் பரப்பில் மழைக்கு வாய்ப்பிருக்கிறது. என்றும் நாளையும் மழை எதிர்பார்க்கலாம். வெப்பச்சலன மழையை நாளை மறுதினத்துக்கும் வெப்பச்சலன மழை எதிர்பார்க்க முடியாது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துவிடும். இதன் காரணமாக 17ஆம் தேதி தென்மேற்கு காற்று தொடங்கி 18ஆம் தேதி சற்று தீவிரமடையும். 19ஆம் தேதியெல்லாம் தென்மேற்கு பருவமழை உடுமலைப்பேட்டைக்கும் சாரல் கிடைக்கும் வகையில், காமநாயக்கம்பாளையத்துக்கும் சாரல் கிடைக்கும் வகையில், குடிமங்கலம் வரைக்கும் சாரல் கிடைக்கும் வகையில், உடுமலைப்பேட்டை பல்லடம் சாலைக்கு சாரல் கிடைக்கும் வகையில் 20ஆம் தேதி சற்று தீவிரமாக இருக்கும். 19ஆம் தேதி லேசான சாரலும், 20ஆம் தேதி குடிமங்கலம் வரைக்கும் சாரல் மழை கிடைக்கும் வகையில் நல்ல மழை இருக்கும். அதே நேரத்தில் காற்றும் சற்று அதிகரித்துவிடும். காற்றானது காற்று பகுதியில் முதலில் கிழக்கு நோக்கி வரும், பிறகு வடகிழக்கு நோக்கினர் செல்லும், பிறகு வடக்கு வடகிழக்கு திசை நோக்கி செல்லும். காற்று முதலிலே உடுமலைப்பேட்டைக்கும், பிறகு முதல் காற்று கிழக்கு நோக்கி வர காற்று, பிறகு ஈரோடு மாவட்டத்தை நோக்கி இப்படி கிராஸாக பயணிக்கும். அதே போல் முதல் காற்று கயத்தார் நோக்கி வரக்கூடிய செங்கோட்டை காற்று, பிறகு கோவில்பட்டி நோக்கியும், பிறகு அப்படியே அருப்புக்கோட்டை பகுதியை நோக்கியும் அப்படியே திசை மாறி காற்று போகும். ஆகவே ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது வரக்கூடிய 17லிருந்து, அதாவது இன்றிலிருந்தே காற்று மெல்ல அதிகரித்து 17ஆம் தேதி காற்று போல 23ஆம் தேதியும், 18ஆம் தேதி காற்று போல 22ஆம் தேதியும் இருக்கும். 19, 20, 21 தேதிகளிலே காற்று சற்று பலமாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்ல மழைக்கு எதிர்பார்க்கலாம். தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு பகுதி 20ஆம் தேதி சாரல், உச்சபட்ச சாரல் அமானூர் பாளையங்கோட்டை திருநெல்வேலி வரைக்கும் கிடைக்கும் வகையில் 20ஆம் தேதி அமையும். 19ஆம் தேதியே சாரல் கிடைக்கும். 20ஆம் தேதி கண்டிப்பாக சாரல் கிடைக்கும், சாரல் மழை. அடுத்தபடியாக தேனி மாவட்டத்தின் முழுமையாக சாரல் மழை 19, 20இல் கிடைக்கும் அளவிற்கு மழை பெய்திருக்கும். மேற்கு காற்றும் இருந்து கொண்டிருக்கும். உடுமலைப்பேட்டை வரைக்கும் 19, 20, 21 தேதிகளிலே சாரல் மழை கிடைக்கும் வகையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும். பொள்ளாச்சி மேற்கு பகுதி, வால்பாறை, நீலகிரி எல்லாம், நீலகிரி ஒரு 20 சென்டிமீட்டர் மழை 20ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். மீற எல்லாமே 15, 20 என்ற அளவிலே இந்த 3 நாட்களும் இருக்கும். வால்பாறை பகுதியிலும் 10லிருந்து 15 சென்டிமீட்டர் அந்த 19, 20, 21 தேதிகளிலே இருக்கலாம். பிற நாட்களெல்லாம் 5லிருந்து 6 சென்டிமீட்டர் என்ற அளவிலே இருக்கும். ஆனால் மழைக்கு அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் வகையிலே மழை சாதகமாக அமையும். அணைகளை நிரப்பும் மழை என்பது அந்த 20ஆம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட மழை 22ஆம் தேதி கிடைக்கும். ஆனால் வெள்ளப்பெருக்கோ நிலச்சரிவுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. ஒரு அதாவது அணைகளை நிரப்பும் மழை சீரான மழை இருக்கும். நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனா எப்படின்னா மழை வந்து 20 சென்டிமீட்டர் இருக்கும். அதுக்கு பார்த்துக்க வேண்டியதான் நீங்கள் எந்த இடத்துல இருக்கணும்னு, அதுக்காக சொல்ல முடியாது. 20 சென்டிமீட்டர் மழை நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதியில் இருக்கும். அட்டப்பாடி பகுதியை ஒட்டியுள்ள, அதாவது தெற்கு பகுதி அவளாஞ்சி பகுதிக்கும் இருக்கும். அதே போல் இந்த இன்று நாளை தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் பெய்யக்கூடிய, எதிர்பார்க்கக்கூடிய, அதுவும் காற்று தடுக்கக்கூடிய சேலம் மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டம், நத்தம் பகுதி மற்றும் அதாவது திண்டுக்கல் நத்தம் பகுதி மற்றும் ஈரோடு வடக்கு பகுதிக்கு இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக மழை கிடைக்கும். திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கு வடக்கே தொடங்கி திருப்பதி வரைக்கும் உள்ள வட மாவட்டங்களுக்கு நாளை கூடுதல் பரப்பில் மழை எதிர்பார்க்கலாம். அதற்கு பிறகு மழை எதிர்பார்க்க முடியாது. மேற்கு காற்று மட்டுமே வரும். அறுவடை வென்றால் செய்யலாம். 24ஆம் தேதி வரைக்கும், 24ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை, அதாவது 19, 20, 21 தேதியை மையமாக வைத்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும். பிறகு 22, 23 தேதிகளிலே தென்மேற்கு, அதாவது கேரளா கர்நாடகாவில் மட்டும் தீவிரமாக இருக்கும். தமிழகத்தில் காற்று பகுதியாக இருக்கும் தமிழகம். 24ஆம் தேதிக்கு மேலே தான் வெப்பச்சலன மழை தமிழகத்தில் தொடங்கும். 24லிருந்து மாத இறுதியில் நல்ல மழை காத்திருக்கிறது. இன்று நாளை உள் மாவட்டங்களுக்கு வெப்பச்சலன மழை மாலை இரவு நேரங்களிலே ஒரு முறை சில நிமிடங்கள் கிடைக்காவிட்டால் அடுத்த மழை 24க்கு மேல் 25, 26, 27 மாத இறுதி வரை இருக்கும். 24 மாலையிலிருந்து இந்த வரக்கூடிய தென்சீன கடல் சிஸ்டம் வடம் வரைந்திருக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். 20ஆம் தேதி வங்கக்கடலில் 2 சிஸ்டங்கள் இருக்கும். அடுத்தபடியாக 2, 1 20ஆம் தேதி மாலை இரவில் வடக்கு வங்கக்கடல் பகுதி இருக்கும். பிறகு அது உள்ளே சென்று 24ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை வந்து பாகிஸ்தான் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய மாநிலங்களில் பின்வாங்கி இருக்கும் என்பதனால் டெல்லியை தாண்டி 24ஆம் தேதிக்கு மேல் அந்த சிஸ்டம் செல்லாமல் இமயமலையை ஒட்டியே அந்த தென்சீன கடல் சிஸ்டம் செயலிழந்துவிடும். செயலிழந்த பிறகு வெப்பச்சலன மழை தமிழகத்தில் தொடங்கும் மாத இறுதியில். மழை இருக்கிறது செப்டம்பர் இறுதியிலையும் அக்டோபரிலும் இருக்கிறது. அக்டோபர் வடகிழக்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்கிறது. அக்டோபர் 17க்கு மேல் நவம்பர் டிசம்பர் மிகவும் சிறப்பான மழை இருக்கிறது. இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள். மதிய அறிக்கையில்தான் துல்லியமான இன்றைய மாலை இரவு மழையை அறிவிக்க முடியும். வரும் நாட்களெல்லாம் வானிலை எப்படி மாறுதல் அடைகிறது, எப்படியெல்லாம் சிஸ்டங்கள் நகர்கிறது, தொடர்ந்து இணைந்திருங்கள். வாழை சாகுபடியாளர்களுக்கு பொள்ளாச்சி பகுதிக்கும், அதாவது அப்பாஜி கவுண்டர்மதி மற்றும் வாழையாறு பகுதி மற்றும் ஆனமலை பகுதி மற்றும் தென்காசி பகுதி வாழை சாகுபடியாளருக்கு மற்றும் சற்று வாழைக்கு முட்டுக் கொடுக்க வழங்கப்பட்டிருக்க ஆலோசனையை செய்யவும் தவிர அச்சப்படவோ பீதியடையோ வேண்டாம். பொள்ளாச்சி பகுதியில் அளவான காற்று தான், மிதமான காற்று தான் இருக்கும். காமநாயக்கம்பாளையம், தாராபுரம் பகுதியில் மட்டும்
சாதாரண தென்மேற்கு பருவமழை காலத்தில் இருக்கக்கூடிய காற்றுதான் என்பதை புரிந்து கொள்ளவும் விரிவான அறிக்கையில் விளக்கமாக வழங்கப்பட்டிருக்கிறது.